Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் வழங்கும் சராசரி காலம் குறைப்பு மத்திய அரசு ஒப்பந்தம். வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். ராணுவ பென்ஷன் பெறும் நபர்களுக்கு புதிய வசதியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ராணுவ பென்ஷன் பெறும் நபர்களுக்காக ஏற்கனவே ஸ்பாஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் ராணுவ ஓய்வூதியதாரர்களுக்காக HDFC வங்கி மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா ஆகிய இரு வங்கிகளுடன் மத்திய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதன்படி இந்த வங்கிகளில் சுமார் 14,000 மேற்பட்ட வங்கி கிளைகள் வாயிலாக இராணுவ ஓய்வூதியதாரர்களுக்கு பல்வேறு சேவைகள் வழங்கப்படும். இச்சேவைகள் குறிப்பாக கிராமப்புறங்களைச் சேர்ந்த இராணுவ ஓய்வூதியதாரர்கள், தொலைதூரங்களில் வசிக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். தற்போது சுமார் 32 லட்சம் இராணுவ ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர். இவர்களில் 17 லட்சம் ஓய்வூதியதாரர்களை ஸ்பார்ஸ் அமைப்பில் கொண்டு வருவதற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக பாதுகாப்புத்துறை செயலாளர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் வழங்கப்படும் சராசரி காலம் 16 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது கையெழுத்தாகியுள்ள ஒப்பந்தத்தின்படி பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் 7,900 கிளைகளும் HDFC வங்கியின் 6,300 கிளைகளும் இராணுவ ஓய்வூதியதாரர்களுக்கான சேவை மையங்களாக செயல்படும். இதனால் கிராமப்புறங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். மேற்கூறியபடி பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் HDFC வங்கி கிளைகளில் இராணுவ ஓய்வூதியதாரர்கள் தங்களது கணக்கில் விவரங்களை திருத்துவது, குறைகளை பதிவு செய்வது, வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிப்பது, ஓய்வூதியதாரர் தகவல் சரிபார்ப்பு போன்ற பல்வேறு சலுகைகளை பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.